அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெய மேனகோபால். பழமொழிகள் வரிசையில் கேட்டை கோட்டை கட்டி வாழுமா அப்படின்னு கேட்டுப்படுறீங்க. அதாவது கேட்டை கோட்டை கட்டி ஆளும், கேட்டை கோட்டை கட்டி வாழும், இந்த மாதிரிலாம் பழமொழி இருக்குது. இந்த பழமொழி எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டுள்ளது? அப்போ கேட்டையில் பிறந்தவர்கள் எல்லாமே கோட்டை கட்டி ஆள்றாங்களா, கோட்டை கட்டி வாழ்கிறாங்களான்னு ஒரு சிந்தனை வரும். காரணம் இல்லாமல் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போது இந்த கேட்டை கோட்டை கட்டி வாழும் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், எந்த அடிப்படையில் வந்திருக்குன்னு நம்ம சிந்தித்தோம்னா, தேவர்களுடைய தலைவன் இந்திரன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த இந்திரன் பிறந்த நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்துடைய உருவம் வடிவம் இருக்கு இல்லையா, நம்ம நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வடிவம் இருக்குது. அந்த வகையில் கேட்டை நட்சத்திரத்துடைய வடிவம் வந்து வெண் சாமரக்குடைன்னு சொல்கிறாங்க. வெண் சாமரக்குடைன்னா என்ன அர்த்தம்? மன்னர் வீட்டில் இருக்க பக்கத்தில் சாமரம் வீசுவாங்களே பெண்கள், அதுதான் வந்து வெண் சாமரம். இப்போது அந்த வெண் சாமரத்துக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஈட்டின்னு பேர் சொல்கிறாங்க. இப்போ மன்னர்கள் பவனி வராங்க வச்சுக்கோங்க, நகர்கள் வரும்போது பூச்சக்கர குடை வந்து முன்னாடி வரும். அதை மன்னர்கள் பவனி வரும்போது அந்த குடையெல்லாம் கொண்டு முன்னாடி வருவாங்க இல்லையா. அது இப்போது கோட்டையை காவல் புரியும், யார் காவல் புரிவா? வீரர்கள் காவல் புரிவாங்க. அப்போது கோட்டையை காவல் புரிகின்ற வீரர்களுடைய கைகளில் என்ன இருக்கும்? ஈட்டி இருக்கும். ஓகே, அப்போது கேட்டையுடைய வடிவம் ஈட்டின்னு சொல்கிறாங்க. சாமர குடை எப்போ சொல்கிறாங்க? மன்னர் பவனி வரும்போது முன்னார வெண் குடை வரும், பூச்சாமர குடை வரும். அப்போது கேட்டைக்கு என்ன லிங்க் ஆகுது? சாமரமும் லிங்க் ஆகுது, ஈட்டியும் லிங்க் ஆகுது. அந்த மன்னர்கள் எங்கே வசிப்பாங்க? கோட்டையில் வசிப்பாங்க. எனவே தான் கேட்டை கோட்டை கட்டி ஆளும் அப்படிங்கிற பழமொழி சொல்லப்பட்டுள்ளது. எந்த ஒரு பழமொழியுமே இட்டு கட்டி சும்மா டைம் பாஸுக்கு சொன்ன கதை அல்ல, கருத்து அல்ல. அது எல்லாத்துக்குமே ஒரு வழிமுறைகள், ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த கேட்டை கோட்டை கட்டி ஆளும், கேட்டை கோட்டை கட்டி வாழும்னு சொல்கிறது காரணம் என்னன்னு கேட்டால், தேவர்களுடைய தலைவன் இந்திரன், அவருடைய பிறந்த நட்சத்திரம் கேட்டை, கேட்டையுடைய நட்சத்திர வடிவம் வந்து வெண்சாமர குடைன்னு சொல்லுவாங்க, ஈட்டின்னு சொல்லுவாங்க. வெண்சாமர குடை எப்போ சொல்லுவாங்க? முருக, அதாவது இறைவன் அரசன் நகரவள வரும்போது அந்த பூச்சக்கர குடை வரும். ரெண்டாவது, அந்த மன்னர்கள் வரும்போது காவல் காக்கிற வீரர்கள் கையில் ஈட்டி இருக்கும். அந்த மன்னர்கள் கோட்டையில் வாழ்வார்கள். அப்போது இந்த அடிப்படையில் தான் கேட்டை கோட்டை கட்டி வாழும், கேட்டை கோட்டை கட்டி ஆளும்னு சொல்லப்பட்டுள்ளது. பொதுவாகவே இந்த கேட்டையில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு கட்டாயம் இருக்கும். அது எந்த வகையில் நன்மை தரும், எந்த வகையில் தீமை தரும் அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவுடைய இடத்தை பொறுத்து தான் 100% நடக்குமா, 50% நடக்குமா, 20% நடக்குமா, 25% நடக்குமான்னு நம்ம சொல்ல முடியும். அதனால் கேட்டையில் பிறந்த எல்லாத்துக்குமே அப்படியான்னு கேட்டால் அப்படி கிடையாது. மாறுதல் உண்டு. அந்த மாறுதல் என்ன? நம்ம தனிப்பட்ட ஜாதகம்தான் தீர்மானிக்கும். ஆக ஜென்ரலாக ஓவராலாக பார்க்கும்போது கேட்டை கோட்டை கட்டி வாழும் அப்படிங்கிறது உண்மைதான், கேட்டை கோட்டை கட்டி ஆளும் அப்படிங்கிறது உண்மைதான். ஸோ இந்த மாதிரி அடிப்படை நட்சத்திர உண்மைகளை நம்ம பயன்படுத்தோம்னா, அப்போ கேட்டையில் பிறந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, வெண் சாமர குடை வடிவத்தை வந்து பயன்படுத்தலாம், அல்லது ஈட்டி வடிவத்தை பயன்படுத்தலாம். கேட்டையில் பிறந்தவங்க டிஸ்பிளே, ஃபேஸ்புக் டிஸ்பிளேயில, அது வாட்ஸ்அப் டிஸ்பிளேயில் ஈட்டி உருவம் பறித்த கைக்குட்டைகளை யூஸ் பண்ணலாம், ஈட்டி வடிவ பேனாக்களை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தங்களுடைய நட்சத்திர வடிவங்களை அதிகம் பயன்படுத்த அந்த நட்சத்திர காரகத்துவ சிந்தனைகள் அவர்களை பலப்படுத்தும், பலவீனப்படுத்துறது இருந்தாலும் அதை மேம்படுத்தும். பலவீனத்தை மேம்படுத்தினா அது நல்லதாகிடும் இல்லையா. அப்போது பலவீனத்தை வந்து புறக்கணிக்கணும். அப்போது நமக்கு பாசிபிலிட்டி அதிகமாக நடக்கணும்னா, நம்ம நட்சத்திர வடிவங்கள் பயன்படுத்த நம்ம நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக நம்ம வாழ்க்கையில் மேம்படலாம். ஸோ நட்சத்திர சூட்சுமங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ கேட்டையில் பிறந்தவர்கள் கட்டாயம் இந்த கருத்துக்களை பின்பற்றினால் அவர்கள் வாழ்வு வெற்றி வருது நிச்சயம். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா நான் போடும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தகவலாக
வெளிவரும். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களைப் போலவே உங்களுடைய மற்ற நண்பர்களும் இதை கேட்டு பயன்பெறட்டும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு ஷேர், ஒரே ஒரு கமெண்ட். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.